அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நீதிக்கட்சி. நீதிக்கட்சி வந்து பிற்படுத்தப்பட்டோர் இயக்கம் அல்லது பிராமணர் அல்லாத இயக்கம் நடைக்கப்படுது. 1882 திராவிடர் கழகம், அதை வந்து பண்டித் அயோத்தி தாசன், ஜான் திரவியம் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 1909 வந்து மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கமாக வந்து மாறியிருக்கும். அடுத்து 1912 வந்து நடேசனார் வந்து சென்னை ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பார். நெக்ஸ்ட்டு 1916 நவம்பர் 20 வந்து சர் பி டி தியாகராயர், நடேசனார், டி எம் நாயர், அலமேலு மங்கை உள்ளிட்ட 30 பேர் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சர் பி டி தியாகராயர் இவர் வந்து தென்னிந்திய வர்த்தக சபையை வந்து தோற்றுவித்து அதில் 10 வருஷம் வந்து தலைவராகவும் இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு நடேசனார் இவர் வந்து பிராமணர் அல்லாதோருக்கான விடுதியை வந்து தோற்றுவித்திருப்பார். அடுத்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லை என்று கூறியிருப்பார். டி எம் நாயர் இவர் வந்து ஜஸ்டிஸ், ஆங்கில பத்திரிகையுடைய ஆசிரியராக வந்து இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு ஆங்கில அரசு வந்து கேசர் இ ஹிந்த் என்னும் பட்டத்தை வந்து இவருக்கு வழங்கியிருக்கும். தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய பத்திரிகைகள்னு பார்த்தா ஜஸ்டிஸ் ஆங்கில மொழி பத்திரிகை, திராவிடன் தமிழ் மொழி பத்திரிகை, ஆந்திர பிரவேசிகா தெலுங்கு மொழி பத்திரிகை. நெக்ஸ்ட்டு மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட்டுடைய சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 1920 முதல் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் வந்து நீதிக்கட்சி வந்து வெற்றி பெற்று இந்தியாவுடைய முதல் அமைச்சரவையை சென்னையில் வந்து அமைத்தது. 1920 வந்து சுப்புராயலு ரெட்டியார் வந்து முதலமைச்சராக வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு இவர் தான் சென்னை மாகாணத்தினுடைய முதல்வர். இவருக்கடுத்து 1923 பனகல் அரசர், 26 பி சுப்புராயன் இவர் வந்து சுயேட்சியாக இருந்திருப்பார். 1930 முனுசாமி நாயுடு, இவருக்கு அடுத்து 32 வந்து பொப்பிலி ராஜா, அடுத்த வருஷமும் 34 அவர் தான் இருப்பார். 36 வந்து பி டி ராஜன், 37 வந்து கே வி ரெட்டி நாயுடு இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 1937 தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பங்கேற்ற நாளில் நீதிக்கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருது. நீதிக்கட்சியுடைய சாதனைகள்னு பார்த்தா 1920 வந்து சென்னை நகர்ப்புற திட்டக்குழு அமைச்சிருப்பாங்க. 1921-22 வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு அரசாணையை வெளியிட்டிருப்பாங்க. 1926 வந்து இந்து அறநிலை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1924 பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 1929 பொது பணியாளர் தேர்வாணையம் சொல்லி பெயர் மாற்றம் அடைந்திருக்கும். 1926 வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து முதல் நியமன சட்ட மேலவை உறுப்பினராக வந்து இருந்திருப்பாங்க. 1926 வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாயிருக்கும். 1929 வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம், இதை வந்து சிவஞான பிள்ளை குழுவுடைய பரிந்துரையின்படி கொண்டு வந்திருப்பாங்க. 1930 வந்து தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம், அதே வருஷம் வந்து தீண்டாமை ஒழிப்புச் சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1926 வந்து கோட்டா முறை இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருப்பாங்க. சிஎம்ஆ வந்து சுப்புராயன் இருந்திருப்பார். முத்தையா முதலியாருடைய பரிந்துரையின்படி அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் இவர் வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுடைய தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. பெரியார் வந்து நீதிக்கட்சியை வந்து பதவி வேட்டை கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருப்பார். 1938 வந்து பெரியார் வந்து நீதிக்கட்சியுடைய தலைவராக இருந்திருப்பார். 1944 சேலம் மாநாட்டில் வந்து நீதிக்கட்சி வந்து திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். இதற்கு முன்மொழிந்தவர்னு பார்த்தா அறிஞர் அண்ணா. இந்த மாநாட்டில் தான் திராவிடர் நாடு திராவிடர்கே என்று முழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெரியார் வந்து 1919 வந்து காங்கிரஸில் வந்து இணைந்திருப்பார். 1918-19 வரைக்கும் ஈரோடு நகரசபை தலைவராக வந்து இருந்திருப்பார். 1921 வந்து கள்ளுக்கடை மறியலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1922 வந்து 22-23 வந்து சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார். 1924 வந்து வைக்கம் போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1925 வந்து சுயமரியாதை இயக்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதோடைய 3 மாநாடுகள்னு பார்த்தா 1929 ஃபஸ்ட்டு மாநாடு வந்து செங்கல்பட்டில் நடக்குது. 1930 இரண்டாவது மாநாடு வந்து ஈரோட்டில், 1931 மூன்றாவது மாநாடு வந்து விருதுநகரில் வந்து நடைபெறுது. பெரியாருடைய பத்திரிகைகள்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935, திராவிடன் வந்து நீதிக்கட்சியுடைய பத்திரிகை. நெக்ஸ்ட்டு
பெரியார் வந்து 15 முறை வந்து சிறை சென்ற நாளை இவர் சிறை பறவைன்னு அழைக்கப்படுறாரு. 1970 வந்து யுனெஸ்கோவுடைய விருதை பெற்றுக்காரு. 1978 வந்து மத்திய அரசு பெரியாருக்கு வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிடுறாங்க. இது வந்து 25 பைசா அஞ்சல் தலை. நெக்ஸ்ட்டு இவர் பெரியார் வந்து பகுத்தறிவு பகலவன், தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு. பெரியார் வந்து 1973 டிசம்பர் 24 வந்து மறைந்துடுறார். அவருடைய 94வது வயதில் பெரியாரை வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் வந்து புகழ்ந்திருக்கார். தேங்க்யூ.